السلام عليكم ورحمة الله وبركاته. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். கற்றுக்கொள்வோம், கடைப்பிடிப்போம். தினமொரு தகவல் தகவல் எண் 1115. தலைப்பு: அனைத்தையும் படைத்த இறைவனின் அத்தாட்சிகள். தொடர் 41. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, வாழ்வாங்கு வாழ்ந்த பல வருடங்கள் வாழ்ந்த பல வருடங்கள் என்றால் 100 அல்ல, 200 அல்ல, 300 அல்ல, ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் இந்த மண்ணில் வாழ்ந்த நோவா என்று சொல்லக்கூடிய நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயம், அவர்களுக்கு அளிக்கப்பட்டிருந்த அந்த வாழ்க்கை வசதிகள், ஆயுள் நீடிப்பு அபரிமிதமானது. நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களுக்கு மத்தியில் 1000 வருடம், அதாவது 950 வருடம் அந்த மக்களுக்கு மத்தியில் ஏக இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும், இறைவனுக்கு எதையும் இணையாக்கக்கூடாது என்று அல்லும் பகலும் இரவிலும் பகலிலும் பகிரங்கமாகவும் அந்தரங்கமாகவும் ஏகத்துவ பிரச்சாரத்தை தொடர்ந்து மேற்கொண்ட இறை தூதர் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறுதியில் விரக்தி அடைந்தார்கள். எவரையுமே விட்டுவிடாமல் அழித்துவிடு என்று அல்லாஹ்விடத்திலே தன்னுடைய சமுதாயத்திற்கு எதிராகவே பிரார்த்தித்தார்கள். அல்லாஹ் கூறுகின்றான், வத்லு அலைஹிம் நபஅ நூஹ் இத் கால லிகௌமிஹி யா கௌமி இன் கான கப்ர அலைக்கும் மகாமி வதத்கீரி بآيات الله فعلى الله توكلت فأجمعوا أمركم وشركاءكم ثم لا يكن أمركم عليكم أمتة ثم اقضوا إلي ولا تنظرون. மேலும் இறைத்தூதரே, நீர் அவர்களுக்கு நூஹ்வின் சரித்திரத்தை ஊதி காண்பிப்பீராக. அவர் தம் சமூகத்தாரை நோக்கி, என் சமூகத்தாரே, நான் உங்களிடையே இருப்பதும், நான் உங்களுக்கு அல்லாஹ்வின் அத்தாட்சிகளை நினைவூட்டுவதும் உங்களுக்கு சுமையாக பலுவாக இருக்குமானால் நான் அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை வைத்துள்ளேன். உங்கள் முயற்சியில் ஏதேனும் குறைவு செய்து விட்டதாக பின்னர் உங்களுக்கு சந்தேகம் ஏற்படாதவாறு நீங்கள் இணை வைப்பவற்றையும் ஒன்று சேர்த்து கொண்டு நீங்கள் யாவரும் சேர்ந்து உங்களுடைய தெய்வங்களும் நீங்களும் சேர்ந்து உங்கள் காரியத்தை முடிவு செய்யுங்கள். பின்னர் எனக்கு எதிராக நீங்கள் திட்டமிடுவதை எண்ணில் நிறைவேற்றுங்கள். அவைகளால் எந்த பாதிப்பையும் எனக்கு ஏற்படுத்த முடியும் என்றால் எனக்கு ஏற்படுத்துங்கள். இதில் நீங்கள் தாமதம் செய்ய வேண்டாம் என்று கூறினார். அவர்கள் என்ன செய்தார்கள்? இந்த வல்லைத்தும் ஃபமா சால்த்துக்கும் மின் அஜர் இன் அஜ்ரிய இல்லா அலல்லாஹ் இன் அஜ்ரிய இல்லா அலல்லாஹி உமீர்த்து அன் அகூன மின் அல் முஸ்லிமீன். ஆனால் நீங்கள் என் உபதேசத்தை புறக்கணித்து விட்டால் எனக்கு எவ்வித இழப்பும் இல்லை, ஏனெனில் இதற்காக நான் உங்களிடம் யாதொரு கூலியும் கேட்கவில்லை. எனக்குரிய கூலி அல்லாஹ்விடமே என்று வேறெவரிடத்தும் இல்லை. நான் அவனுக்கு முற்றிலும் வழிபட்ட முஸ்லிம்களில் ஒருவனாக இருக்குமாறே நான் ஏவப்பட்டுள்ளேன் என்றும் அவர் கூறினார். அதைத் தொடர்ந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு நோவினை மிக்க வேதனையை கொடுத்து சொல்லி காட்டுகின்றார். ஃபகத்தபூஹு ஃபநஜ்ஜைனாஹு வமம்மாஹு ஃபில் ஃபுல்கி وجعلناهم خلائف وعركنا الذين كذبوا بآياتنا فانظر كيف كان عاقبة المنذرين. அப்பொழுது அவர்கள் பொய்யரணவே கூறினார்கள், ஆகவே நாம் அவரையும் அவருடன் நம்பிக்கை கொண்டவர்களையும் கப்பலில் ஏற்றி காப்பாற்றினோம், மேலும் அவர்களை பூமிக்கு அதிபதிகளாகவும் ஆக்கினோம். நம்முடைய அத்தாட்சிகளை பொய்யென கூறியவர்களை மூழ்கடித்தோம்.
அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யப்பட்ட அவர்களின் முடிவு என்ன ஆயிற்று என்பதை இறைத்தூதரை நீர் கவனிப்பீராக. ஆம், ஜலப்பிரளயத்தால் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். வானத்தின் வாயில்கள் திறக்கப்பட்டு பூமியின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் பேரிட்டிருந்து மலைகளைப் போல அலைகளிலே கப்பல் மிதந்தது. கப்பலில் உள்ளவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். இறைத்தூதர் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி, அவர்களுடைய மகன், குடும்பத்தினர் கூட நம்பிக்கை கொள்ளாத காரணத்தால் அழிக்கப்பட்டார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அல்லாஹுடைய அத்தாட்சிகளை அலட்சியம் செய்யாதவர்களாக, அவனை பயந்து வாழக்கூடியவர்களாக நம்மை வல்ல இறைவனாக்கி அருள்வானாக. இன்னும் வரும் இன்ஷா அல்லாஹ். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.